அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நிறைய இளம் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் நிறைய பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் கூட இந்த பெயினை அதிகப்படுத்தலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ பெயின் கில்லர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உணவுலையும் வாழ்வியல் முறைகளையும் கொண்டு வந்தாலே இந்த பீரியட்ஸ் டைம் பெயினை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்படி என்னென்ன தவறுகள் நம்ம செய்கிறோம், இந்த பெயின் வரத்துக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இன்றைக்கி நிறைய ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் போகிற குழந்தைங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட், அந்த பேரே பிரேக்கிங் த ஃபாஸ்ட், அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலை உணவை நம்ம தவிர்க்கும் பொழுது நம்ம உடலில் தேவையான சத்துக்கள் முழுமையாக சேராது, அந்த நாள் முழுவதும் சமாளிக்கிறதுக்கான சத்து நமக்கு கிடைக்காது. அப்போது சுகர் லோ ஆகும், லோ பிபி ஆகும். ஒரு வலி வந்ததுன்னா அதை தாங்கிக்கக்கூடிய திறன் நம்மக்கிட்ட இருக்காது, டாலரேட்டிங் கெப்பாசிட்டி இருக்காது. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். குறைஞ்சபட்சம் பீரியட்ஸ் வரதுக்கு 1 வீக் பிஃபோர் ஆகுது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போகிறதோ காலேஜ் போகிறதையோ தவிர்க்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நிறைய பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கி வந்து சுண்டல் அந்த மாதிரி ப்ரோட்டீன் சாப்பிட்றது பிடிக்க மாட்டேங்குது. நிறைய நான்வெஜ் கிரேவிஸ் இது தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறமே ஒழிய வெஜிடபிள் ப்ரோட்டீன், பருப்பு சார்ந்தது, சுண்டல் சார்ந்தது இது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வெஜிடபிள் ப்ரோட்டீன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்லேருந்து சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் தான். ஸோ அப்போது பீரியட்ஸ் டைமில் பெயின் வருதுன்னு சொன்னாலே அது ஏதோ ஒரு விதத்தில் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அந்த ஹார்மோன்களுடைய ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது வெஜிடபிள் ப்ரோட்டீன் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உணவில் வெஜிடபிள் ப்ரோட்டீன் அதிகமாக சேர்த்திக்கிறோமோ, சுண்டல் வகைகளையும் பருப்பு வகைகளையும் சேர்த்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால் பெயினை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா, நிறைய பெண்கள் இன்றைக்கி வந்து டீ காஃபி குடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். ஸோ யாரெல்லாம் நிறைய காஃபி குடிக்கிறாங்களோ, ஏன்னா கெஃபைன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ யாரெல்லாம் நிறைய காஃபி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காஃபியே குடிக்கிறது தப்பு, இல்லைனா அட்லீஸ்ட் பீரியட்ஸ் வரதுக்கு 1 வீக் பிஃபோர்லேருந்தாவது நம்ம காஃபி குடிக்காமல் இருந்தோம், பீரியட்ஸ் டைம் காஃபி குடிக்காமல் இருந்தோம்னாலே நமக்கு பெயின் வரதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இனிப்பு நிறையா சாப்பிட்றது. இனிப்பு நிறையா சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம ப்ரோஸ்டோகிளாண்டன்னு சொல்லக்கூடிய வலியை உருவாக்கக்கூடிய நம்ம ரத்தத்தில் உருவாக்கக்கூடிய ரசாயன பொருளுக்கு அது உணவாக போயிடும். ஸோ நிறைய நம்ம இனிப்பு சாப்பிட்டோம்னா நிறைய ப்ரோஸ்டோகிளாண்டின் சுரக்கும், அதனால் நிறைய கர்ப்பப்பையோடைய சுருங்கி விருதலுடைய ஆக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வேக வேகமாக அது சுருங்கி சுருங்கி விரியும், அப்போ பெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இனிப்பு உணவுகளை வந்து தவிர்க்கிறது பீரியட்ஸ் டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், பெயினையும் அது கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து, சூரிய ஒளியில் போகிறதுங்கிறதே நம்ம பெண் குழந்தைகளுக்கு இல்லாத ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. இதனால் வைட்டமின் டி சத்து குறைவாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வைட்டமின் டி சத்து குறைவாக இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் அப்சர்ப்ஷன் வந்து கம்மி ஆகிடும். அதனால் வயிறு இடுப்பு சுற்றி வந்து பீரியட்ஸ் டைமில் சிவியரான ஒரு பெயினை அவங்க பார்க்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் தலை வாரும் பொழுதோ இல்லை ஏதாவது சாப்பிடும் பொழுதோ, நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் ஓரமாக, ஒரு படிக்கட்டு ஓரமாக ஒரு இளம் வெயில் காலையில் நேரத்தில் இருக்கும், அந்த இளம் வெயிலில் இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடச்சிரும். அதனால் கால்சியம் கிடச்சி உங்களுக்கு அந்த பேக் பெயின், அப்டமன் பெயின் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். அடுத்து, இரவில் தூங்காமல் கண் விழிக்கிறது. இன்றைக்கி நிறைய பெண் குழந்தைங்க, எனக்கு ஸ்கூல் ஒர்க் இருக்குது, காலேஜ் ஒர்க் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி தூங்காமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய அளவு, கார்டிசால், ACTH இந்த மாதிரியான ஹார்மோன்களுடைய அளவும் கூடிடும். பகல் பொழுதில் அவங்கள புத்துணர்ச்சியாக ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோனுடைய அளவும் கம்மி ஆகிடும். இதெல்லாம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெயினை டாலரேட் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்காது. சில குழந்தைங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா சரி பரவாயில்ல அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க. ஆனால் சில குழந்தைங்க லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்தாகணுங்கிற நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வருதுன்னா, இரவில் கண்விழிக்கும் பொழுது நமக்கு நோயை தாங்கிக்கக்கூடிய திறன் இல்லாமல் போயிடும். இதை வந்து டாலரேட்டிங் கெப்பாசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஸோ அதை வந்து சீர்படுத்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியது நீங்கள் நல்லா நைட்டில் தூங்குறது தான். அட்லீஸ்ட் ஒரு 1 week பிஃபோர் பீரியட்ஸ் நம்ம ஒரு 7 to 8 hours, ஒரு 11 o'clockலேருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் ஒரு நல்ல டீப் ஸ்லீப் இருக்கிறத பார்க்கணும். பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. ஒரு அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய எண்ணெய் பதார்த்தம் அதிகமாக சாப்பிட்றது, எண்ணெயில் பொரித்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் பொரித்த உணவுகளில் அதை வந்து சில்லி காலிஃப்ளவர் சாப்பிட்றது, சில்லி அது சில்லி கோபின்னு சொல்கிறோம், அதே மாதிரி சில்லி பன்னீர் நிறையா எடுத்துக்கிறது, மஷ்ரூம் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணோன்னா உங்கள் பெயினை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிரும். உங்கள் வேஸ்ட் ரீஜன் ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். எப்போ வேஸ்ட் ரீஜன் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்துடும், அது உங்களை தொந்தரவு ஏற்படுத்தும். எண்ணெய் வித்துக்கள் நிறையா சாப்பிட்றதுங்கிறது ஹெல்தி அப்படின்னு சொல்லி நிறைய அம்மாமார்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். பட் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு, தென் பார்த்தீங்கன்னா பூசணி விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கூடிடும். எப்போ ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கூடுதோ அப்போ கர்ப்பப்பையை அது அதிகமாக தூண்டி மேலும் வலியை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். பால் சார்ந்த பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறது வந்து பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் நிறையா சாப்பிடும்பொழுது, பன்னீர் இதெல்லாம் நிறையா சாப்பிடும்பொழுதும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதை தொடர்ந்தும் வந்து பீரியட்ஸ் டைமில் பெயின் வரும். ஸோ இது எல்லாமே வந்து தவிர்க்கணுமா, பீரியட்ஸ் டைம் பெயினில் இருக்கும் பொழுது எல்லா நாளுமே தவிர்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி அட்லீஸ்ட் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 1 week பிஃபோர் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பீரியட்ஸ் டைமில் நம்ம வரக்கூடிய பெயினை வந்து டாலரேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு இருந்தோம்னா குறைஞ்சபட்சம் 13 வயதுலேருந்து 20-25 வயது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதமும் பெயின் கில்லர் போட்டோன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட்டுங்கிறது ஒரு பக்கம், இதனால் சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் இதெல்லாம் நிறையா உருவாகி மேலும் மேலும் நம்ம பிரச்சனையை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு. அப்படி ஒரு வேளை பெயின் வந்துருச்சுன்னா இயற்கையான ஒரு ரெமெடி பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே நம்ம பாட்டி மாருங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாலே ஓம தீநீர்னு சொல்லக்கூடிய ஓம திராவகத்தை தான் கொடுப்பாங்க. இதை நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் மாதிரி நம்ம பாட்டி வீட்டில் எல்லாமே வச்சுருப்பாங்க. எப்போ வயிறு வலிக்குதுனாலும் அதை கொடுப்பாங்க. அந்த ஓமத்துக்கு உடம்பில் எங்கே வலி இருந்தாலும், வாயு தொந்தரவு இருந்தாலும், உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி பெயினை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி ஓமத்துக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோடைய அளவை மெயின்டைன் பண்ணி நல்ல கிளாட்ஸ் ரிலீஸ் பண்ண வைக்கும். அப்போது அந்த பெயின் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கக்கூடிய டைமில் ஒரு 15-20 ml ஓம வாட்டரை நார்மல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பெயின் அரெஸ்ட் ஆகிடும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். Thank you.